ஹாய், ஹலோ, வணக்கம். நான் ராஜேந்திரன், ஜியாலஜிஸ்ட், திருநெல்வேலி. சயின்டிஃபிக் மெத்தடில் கிரவுண்ட் வாட்டர் சர்வே பண்ணுறேன், நிலத்தடி நீர் ஆய்வு பண்ணி. விஞ்ஞானங்கிறது என்ன? இருக்குன்னா இருக்கணும், இருக்கிறத இருக்குன்னு சொல்லணும், இல்லாதத இல்லைன்னு சொல்லணும், அதான் விஞ்ஞானம். உள்ளதை உள்ளபடி காண்பது தான் விஞ்ஞானம். ஒரு படித்த ஃபேமிலி இங்கே கேடிஸ் நகர் பழையங்கோட்டை ஆய்வு பண்ணி கலைச்சாங்க. அந்த இடத்துல எந்த மழைக்காலத்திலுமே ஒரு சின்ன கசி கூட இல்லாத அளவுக்கு கீழே நிலத்தடி பாறையப்போ அவ்வளோ கடினமாக இருக்கிறது. எத்தனை அடி ஆழம் போட்டாலுமே தண்ணி வர வாய்ப்பு இல்லாத இடம். ஆய்வு பண்ணி செய்து தண்ணி வராது, பொருள் போடவே தகுதி இல்லாத இடம்னு சொல்லிட்டேன். ஆனால் அவங்களுக்கு தேவை தண்ணி. ஆகவே என்ன முறையில் பார்த்தாங்களோ தெரியல, மூணு போர்வெல், மூணு மூலையில் 600 அடி ஒன்று, 700 அடி, 700 அடின்னு சொல்லி 2000 போர், மொத்தம் மூணு போர்வெல் போட்டு ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் புகையாக போச்சு. ஒரு வாரம் கழித்து அவங்க அளந்து பார்த்து தண்ணி இல்லைன்னொன்னா போர்வை மூடிட்டாங்க, நிலத்தையும் ஊற்றிட்டாங்க. ஸோ போர்வெல் போடுறதுக்கு முன்பே என்னை வைத்து ஸ்டடி பண்ணி தண்ணி இல்லை அப்படின்னு அவங்களுக்கு தெரிவிக்கப்பட்டோம். அவர்கள் தண்ணி தேவை அப்ரூவல் வாங்கிட்டாங்க, கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டணுங்கிற ஒரே நோக்கத்தில் போர்வெல் போட்டு பார்த்துருக்காங்க. ஸோ நம்ம சொன்ன அந்த உள்ளது உள்ளபடியான ரிசல்ட்டை நம்ம மக்கள் மனம் வந்து மறுக்கிறது. காரணம், அவங்களுக்கு தேவை தண்ணி அப்படிங்கிற ஒரே நோக்கத்தை தான் இருக்காங்களே வெளிய. பூமிக்கு கீழே தண்ணி இருந்தால் தானே வரும், இருக்கக்கூடிய அம்சம் இல்லைன்னா என்ன செய்ய அப்படிங்கிற அந்த சிந்தனை அவங்களுக்கு வரமாட்டேங்குது. நேற்று ஒரு இடத்துல ஆய்வு பண்ணி போனேன், 2.5 செண்ட் இடத்துல வீடு கட்டின வீட்டை வாங்கியிருக்காங்க. ஈசான மலையில் உள்ள போர் தண்ணி இல்லை, இவங்களே அதுக்கு பிறகு காம்பவுண்டை உடைச்சி யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி போர்வெல் போட்டிருக்காங்க. அதுலேயும் 450 அடி போர்வெல் போட்டு தண்ணி வரல. அதன் பிறகு எங்கிட்ட வந்தாங்க, ஜியோ பிசிக்ஸ் சர்வே பண்ணதுக்கு ஏற்ற இடம் இல்லை, வீடு ஃபுல்லாகவே வீடு கட்டியாச்சு, நிலம் கிடையாது. அருகில் உள்ள பிளாட்டு காளி மனையில் ஆய்வு பண்ணி செய்து அதே சரத்தை பிடிச்சி அவங்க இடத்த ஆராய்ச்சி பண்ணால் போர்வெல் போடும்போது தண்ணி வரவே வாய்ப்பு இல்லாத பாராமிப்பாங்க. ஆனால் ஒரு இடம் கசிவு கிடைக்கும், போர்வெல் போட்டு முடித்த பிறகு ஒரு நாளைக்கு கோடையில் ஒரு 250 லிட்டராக தண்ணியாவது கிடைக்க வாய்ப்புள்ள இடம். இந்த உண்மையை உள்ளது உள்ளபடியான உண்மையை சொன்னால் சார், எனக்கு எப்படியாவது சம்மதம் மோட்டர் ஓடுற அளவு தண்ணி இருக்கான்னு பாருங்கள், அதை கண்டுபிடிச்சி தாங்க. எப்படியாவது அது எப்படி எப்படியாவது நம்ம பூமிக்கு கீழே நம்ம எப்படி பாறையை உடைச்சி நம்ம உருவாக்க முடியுமா? இருக்கிற பாறை அமைப்புக்கு ஏற்ற மாதிரி உள்ள நிலத்தடி நீர் வளம் என்ன, அதை வந்து கணக்கு பண்ணி நம்ம சொல்லத்தான் முடியும். ஸோ உள்ளது உள்ளபடியான உண்மையை மட்டுமே நான் என்னால் சொல்ல முடியும். எப்படியாவது எனக்கு 5 இன்ச் ஈல்டு அல்லது 10 ஹெச்பி மோட்டர் ஓடுற அளவுக்குள்ள தண்ணியை உருவாக்கி தாங்க, 3 ஹெச்பி 5 ஹெச்பி தண்ணியை உருவாக்கி தாங்கன்னா அது கண்டிப்பாக என்னால் முடியாது. உங்கள் இடத்துல இருக்கிற தண்ணியை கண்டிப்பாக உருவாக்கி தருவேன். இந்த கடந்த மாதத்தில் ஜூன் மாதத்தில் 10ஆம் தேதி சர்வே பண்ண இடத்துல 14ஆம் தேதி போர்வெல் போட்டாங்க, 10 ஹெச்பி மோட்டர் ஓட்டுற அளவுக்கு தண்ணி, 5 இன்ச்சுக்கு மேலே ஈல்டு. ஏற்கனவே அவங்க இடத்துல 8 போர் போட்டு ஃபெயிலியரு, 3 கிணறு இருக்குது, 3ல் 1 கிணத்துல மட்டும் சுமாரான தண்ணி, மீதி 2 கிணத்துல தண்ணி கிடையாது. அப்படிப்பட்ட இடத்துல ஒரு இடத்த கண்டுபிடிச்சி கொடுத்தேன், 600 அடி வரைக்கும் சதை உள்ள பாறை கண்டுபிடிச்சி கொடுத்தேன், 385 அடிக்கு மேலே போர்வெலே போட முடிய அளவுக்கு தண்ணி, 5 இன்ச் ஈல்டு வந்துச்சு. தென்மலை செந்தட்டியாபுரம் புதூர் அந்த ரோட்டு சைடில் உள்ள ஒரு தோட்டத்தில், எலுமிச்சம்பழம் தோட்டத்தில் தண்ணி வந்த உடனேயே வீடியோக்கு அனுப்ப சொல்லி கேட்டுமே அவங்க அனுப்பலை. 10:30 மணிக்கு மேலே இதோ அனுப்பி வச்சாங்க. அதுக்கு பிறகு நிறைய நண்பர்கள் அப்படி தான், தண்ணி வந்த உடனேயே நமக்கு வீடியோ அனுப்புறத விட்டுருவாங்க, ஏன்னா யாரும் கண்பற்றுவாங்கன்னு நினச்சி. சரி, அது அவங்களுடைய உரிமை. என்னுடைய ஆராய்ச்சி பணி ஆய்வு பணிங்கிறது உள்ளது உள்ளபடியான உண்மையை சொல்றது மட்டும்தான். அந்த உள்ளது உள்ளபடியான உண்மையை ஏற்றுக்கொள்ள மனப்பக்கம் உள்ள அன்பர்கள் மட்டுமே என்னை ஆய்வு பணிக்கு அழைக்கவும். ஏன்னா பூமிக்கு கீழே இல்லாததாக வந்து என்னால் உருவாக்க முடியாது. அதை நான் வந்து தப்பாக சொல்லி உங்களுக்கு நஷ்டத்தை நான் ஏற்படுத்த விரும்பலை. என்னுடைய ஆய்வு பணி என்பது உங்கள் நிலத்துக்கு கீழே உள்ளது உள்ளபடியான உண்மையை உணர வைப்பது மட்டுமே ஆகும் என்று கூறிக்கொண்டு நடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.